வெல்கம் டு ஸ்ரீதேஷ் மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தி வேல்யூஸ் ஆஃப் இன்வரிட்டி டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் டூ இன்டூ எக்ஸ் ஃபோர் லெஸ் தன் ஜீரோ ஓகே இப்போ எக்ஸோட எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் இந்த ஈக்வேஷன் லெஸ் தன் ஜீரோவாக இருக்கும் தட் இஸ் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஓகேமா இப்போ கிவன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்வேஷன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் லெஸ் ஜீரோ இதுதான் வந்து கிவன் ஈக்வேஷன் ஓகேங்களா இப்போது இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்றத மட்டும் தனித்தனியாக எழுதிக்கோங்க பாருங்கள் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டூ ஜீரோ ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஸீரோ ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈகுவல் டூ ஜீரோ ஒரு ஃபேக்டர் ஓகேங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அந்த போனால் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் நான் வரேன்னா த்ரீ பை டூ அப்படின்னு வரும் இங்கே டூ மல்டிப்புள் இருக்குது இந்த பவுன் தான் டிவைட் ஆகிடும் இப்போ இங்கே மைனஸ் டூ அந்த போனால் ப்ளஸ் டூ ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இங்கே மைனஸ் ஃபோர் அந்த போனால் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டூ ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா இப்போது நம்பர் லைன் போடுங்க மைனஸ் இன்ஃபினட் டூ ப்ளஸ் இன்ஃபினட் பாருங்கள் த்ரீ பை டூனா ஒன் அண்ட் ஆஃப்னு அர்த்தம் ஸோ ஒன் அண்ட் ஆஃப்னா இங்கே இருக்கும் த்ரீ பை டூ டூ நெக்ஸ்ட்டு ஃபோர் ஓகேங்களா இப்போ இதை இன்டர்வல்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள் மைனஸ் இன்ஃபினட் டூ த்ரீ பை டூ ஒரு இன்டர்வல் த்ரீ பை டூ 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 ஒரு இன்டர்வல் டூ டூ ஃபோர் ஒரு இன்டர்வல் ஃபோர் டூ இன்ஃபினட் ஒரு இன்டர்வல் ஸோ மைனஸ் இன்ஃபினட் டூ இன்ஃபினட் கமா த்ரீ பை டூ த்ரீ பை டூ கமா டூ டூ கமா ஃபோர் ஃபோர் கமா இன்ஃபினட் இதுதான் வந்து இன்டர்வல்ஸ் ஆஃப் கிவன் ஈக்வேஷன்ஸ் ஓகேவா இப்போது இந்த கிவன் இன்டர்வல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கும்ன்றதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்போம் ஓகேவா பாருங்க இப்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க சைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன பாருங்கள் 2x-3 மைனஸ் த்ரீ அதை போட்டுக்கோங்க அப்புறம் x மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் கீழே டினாமினேட்டர் மல்டிபிளாக இருக்கா எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் போட்டுக்கோங்க அடுத்தது டோட்டலாக அந்த ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க இப்போது நம்மளுக்கு நாம் கண்டுபிடிச்சிருக்கிற இன்டர்வல்ஸ் என்னென்ன பாருங்கள் மைனஸ் இன்ஃபனட் கமா த்ரீ பை டூ ஒன்று த்ரீ பை டூ கமா டூ ஒன்று டூ கமா ஃபோர் ஒன்று இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இன்டர்வல்ஸ் ஓகேங்களா இப்போது பாருங்க மைனஸ் இன்ஃபினாட் கமா த்ரீ பை டூ த்ரீ பை டூனா ஒன் அண்ட் ஆஃப்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒன் இருக்கும் ஜீரோ இருக்கும் மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே ஜீரோ இருக்கிறதா வச்சுப்போம் அப்போது இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு வேல்யூ கொடுங்க இப்போ எக்ஸ்க்கு இங்கே ஜீரோ கொடுத்திங்கன்னா டூ இன்டூ ஜீரோ 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 மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மைனஸ் த்ரீ வேல்யூ எனக்கு முக்கியம் இல்லை அதோட சைன் தான் வேணும் நெகட்டிவ் சைன் இங்கே கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் டூ ஸோ நெகட்டிவ் சைன் கிடைக்கும் அடுத்தது ஜீரோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் நெகட்டிவ் சைன் கிடைக்கும் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீயை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் தட் மீன்ஸ் இந்த சைனை இந்த சைனோட டிவைட் பண்ணும் போது நான் கிடைக்கும் நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது த்ரீ பை கமா டூ த்ரீ பை டூனா நான் தெரியும் நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூக்குள்ளார ஒரு வேல்யூ எடுக்கணும் நான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ எக்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னா த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூ மைனஸ் த்ரீ வந்து ஒரு பாயிண்ட் டூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் இங்கே கிடைக்கும் ஓகேங்களா அகைன் இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரும் தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீயை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோரால் டிவைட் பண்ணோம் பாருங்கள் ப்ளஸ் டிவைடட் பை ப்ளஸ் வந்து இங்கே ப்ளஸ்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது டூ டூ த்ரீ டூ டூ த்ரீக்குள்ளார என்ன வேல்யூ எடுக்கலான்னா இங்கே த்ரீன்ற வேல்யூ எடுக்கலாம் ஸோ இங்கே த்ரீ எடுங்க ஸோ த்ரீ எடுத்திங்கன்னா டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இங்கே த்ரீ மைனஸ் டூ ஒன் தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ த்ரீ மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஒன் தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் கிடைக்கும் அப்புறம் இந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணால் நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்கமா இன்ஃபெனட் ஃபோர் கமா இது இதுக்கு நடுவில் ஒரு வேல்யூ இருக்கணும் இது நடுவில் நான் சிக்ஸுன்ற வேல்யூ எடுக்கிறதா வச்சுக்கலாம் பாருங்கள் இங்கே சிக்ஸ் எடுக்கிறேன் சிக்ஸ் தான் எடுக்கணும் இல்லை ஃபைவ் எடுக்கலாம் செவன் எடுக்கலாம் எயிட் எடுக்கலாம் எது ஒன்றாலும் அந்த இன்டர்வல் குலர் எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ சிக்ஸ் எடுக்கிறோம் வச்சுக்கோ டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் டுவல் மைனஸ் த்ரீ நைனுன்னு வரும் நைன் இஸ் பாசிட்டிவ் நம்பர் இங்கே சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் இன் டூ ப்ளஸ் ப்ளஸ் அதாவது எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ ப்ளஸ் இன் ப்ளஸ் ப்ளஸ்னு வரும் அடுத்து